ஹாய் ஹாய் எவ்ரி ஒன். ஸோ பேங்க் நிஃப்டி அதோட வீக்லி அனாலிசிஸ் ஒரு குயிக் ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரியே தான், இந்த ஸ்டார்டிங் வந்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ஹை நிஃப்டி ஏற்படுத்தின ஹையப்போ இதுவும் அந்த ஹை ஏற்படுத்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபால் தான். ஸோ சேம் பேட்டர்ன் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, பட் கொஞ்சம் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் அக்ரஸிவ் செல்லிங், ஈவன் நிஃப்டியோட ட்ராபேக் கொஞ்சம் ஆனதுக்கு நேற்று அண்ட் தென் இன்றைக்கி மெயினாக வந்து பேங்க் நிஃப்டியில் நடந்த செல்லிங் தான். கொஞ்சம் இந்த ஐசிஐசிஐ பேங்க், ஏன்னா இந்த ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ரேலி வந்து ஹெவியாக இருந்ததுனால அதிலெல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ அது வந்து ஹெவி வெயிட்டேஜ் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐசிஐசிஐ இது ரெண்டு வந்து உங்களுக்கு மேஜராக இறங்கினாலே உங்களுக்கு வந்து டவுன் ஆயிரும். அதுலேயும் ஓரளவு சப்போர்ட் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் தான், பட் அதுவுமே செகண்ட் ஹாஃபில் இன்றைக்கி ஹோல்ட் பண்ண முடியல. அதோட அந்த மேஜர் லெவல் 408 அதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, பட் இன்னமும் ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸ்டேட் பேங்க். நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 385 அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஸ்ட்ராங் தான். ஓகேங்களா, இந்த 37700 இந்த ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெவல் இதை தான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தது. இந்த 36830 லெவல் ஈவன் இந்த ஹையப்பையும் ஸ்டாப் பண்ணிச்சு, ஈவன் நெக்ஸ்ட் டே திருப்பி இங்கே இருந்தால் ரிவர்சல் ரேலி திருப்பி மறுபடியும் இங்கே. ஸோ இந்த 36830 ஃபைனலாக டிசிசிவாக உடச்சதுக்கப்புறம் அந்த லெவலை நம்ம லுக் பேக்கே பண்ணலை. ஸோ இது பெரிய ரெசிஸ்டன்ஸ் 36830 அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லெவல். ஸோ இங்கே திருப்பி மறுபடியும் ஹோல்ட் பண்ண பார்த்தது இந்த 36340 ஜோன் ஹோல்ட் பண்ண முடியலை. ஈவன் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஓப்பனில் மேலே ஏறி கட்டாய் போயிடுச்சு, பட் ஆனால் அந்த லெவலும் ப்ரோக்கன் அண்ட் தென் ஃபைனலாக இந்த 36000 அண்ட் ஈவன் இந்த 930 ஜோன். ஸோ ஃபைனலாக இதையும் உடச்சி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ இதுக்கு மேலே இனி ட்ராவல் ஆனால் தான் இனி அடுத்து நம்ம இந்த 340 ஈவன் இந்த 36400 அண்ட் தென் ஈவன் அந்த 36500 லெவல், ஏன்னா இதுதான் வந்து இந்த ஆல் டைம் ஹை இங்கே க்ரியேட் பண்ணப்போ இருந்த லெவல் இந்த 36500. ஸோ இதை உடச்சப்பயே நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஓரளவு அந்த நெகட்டிவ் ஓரளவு ட்ரை பண்ணிச்சு ஒரு கேண்டில், பட் தனியாக வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ண முடியலை 36500க்கு மேலே. ஸோ இமீடியட்டாக வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில், அது அப்படியே ஃபாலோட் பை கண்டினியூ செல்லிங் ஃப்ரீ ஃபால் கிளியராக இருந்தது. ஸோ எண்டிங்கில் வந்து லிட்டில் பிட் கன்சால்டேஷன் அண்ட் தென் வீக்லி க்ளோசிங் அவ்வளோதான் நடந்திருக்கே ஒழிய கிளியர் செல்லிங் அண்ட் தென் செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டை. ஸோ இனி அடுத்து இந்த 36000 இதுக்கு மேலே போனால் தான் நம்ம இந்த 36500லாம் பார்க்கலாம். பட் ரைட் நோ நிஃப்டிக்கு சொன்னேனே சொன்னது தான், ஏன்னா அதாவது எவ்ரி ரைஸை வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹெவி செல்லிங் நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டில். ஸோ நிஃப்டி மாதிரியே இதுலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸ் இந்த 35600 அந்த 580 ஜோன். ஸோ கரெக்டாக இன்றைக்கி அங்கே தான் வந்து ரிவர்சல் எடுத்திருக்கோம், இந்த லெவல் ஹோல்ட் பண்ணணும். இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இந்த 400 ஒரு மைனர் சப்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 34260 இங்கே தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக இங்கே தான் போய் நிற்போம் வந்துட்டு 32800 அரௌண்ட் இந்த 33000 ஜோனை வந்து ஈஸியாக போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா. பட் ரைட் நவு நம்ம இன்னும் ஸ்ட்ராங் நிஃப்டியை விட நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நிறையா சப்போர்ட் லெவல் நிறையா இருக்குது இன்டர்மீடியட்டாக நிறுத்துறதுக்கு. ஸோ இதெல்லாம் உடச்சி வந்தால் தான் நம்ம அடுத்து இந்த ஜோனை பார்க்க முடியும். பட் நிஃப்டிங் நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, பெரிய சப்போர்ட் லெவல் அந்தளவுக்கு இல்லை. பட் இதுக்கு நம்ம இதை உடைச்சாலுமே உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் அரவுண்ட் இந்த 35000 இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது, அதை உடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 34270 ஜோன் இதை உடைக்கணும் ஃபைனலாக தான் வந்து நம்ம. ஸோ பட் ஆனால் இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த தூரம் வரைக்கும் ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பார்ப்போம், நிஃப்டி மாதிரியே தான் இந்த இடம், இது தான் வந்து இங்கே பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 தடவை சப்போர்ட் எடுத்த லெவல் இந்த 35600 ஜோன். ஸோ இன்றைக்கி கரெக்டாக அங்கே தான் ரிவர்சல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த லெவலை வந்து மண்டே உடைக்கக்கூடாது, உடைக்கல அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து இந்த 36500 அண்ட் தென் பெஸ்ட்டு கேஸ் 800 வரைக்கும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு. பட் அதுக்கு மேலே இப்பொழுதைக்கு ரூம் இல்லை, அன்லெஸ் அண்டில் சம் ஏதோ ஒரு குட் நியூஸோ ஏதோ கவர்மெண்ட் ஏதோ அனௌன்ஸ் பண்ணால் தான் உண்டு, பட் அதுக்கும் வாய்ப்பு இல்லை இப்பொழுதைக்கு. ஸோ ட்ரேடாகி இனிமேல் இந்த லெவல் கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் ரைஸாக செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சென்டிமெண்ட் மாறணும் அப்படின்னா 1 or 2 days வந்து நிறுத்தி மார்க்கெட்டை வந்து மேலே நிப்பாட்டி இதெல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் தான் வந்து மேலே கொண்டு போக முடியும்.
ஸோ நேற்றும் சரி இன்றைக்கும் சரி அட்லீஸ்ட் இந்த க்ளோசிங் பேஸஸில் கொஞ்சம் ரிவர்சல் பேட்டர்ன் போட்டு உட்காந்துருந்துச்சு அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் வந்து செல்லிங் முடிஞ்சு ஓரளவுக்கு கவரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, திருப்பி மறுபடியும் ஃப்ரெஷ் பையிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணலாம். பட் ஆனால் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி மார்க்கெட்டு எந்த ஒரு ரிவர்சலுமே கொடுக்கல செல்லிங்கை. இது சின்ன கவரிங் வீக்லி க்ளோசிங்கிறதுனால உங்களுக்கு ஆப்ஷன் பொசிஷன் அந்த ஃபியூச்சர்ஸ் எதுவும் வச்சுருக்கோம் கவராகிருக்கும். அண்ட் தென் இங்கேயுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒன்றுமே நடக்கலை, ஃபுல்லாக செல்லிங்லேயே முடிஞ்சிருச்சு. மேபி இந்த இன்ட்ராடே சில செல்லர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பாங்க, அதுதான் நடந்திருக்கு, அது கூட அக்ரெசிவாக நடக்கலை. ஸோ அப்போ இன்னும் வந்து ஹோலில் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. பார்ப்போம் மண்டே. ஈவன் நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் இந்த செல்லிங் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு கேப் அப் கிடச்சதுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், கண்டிப்பாக கொஞ்சம் தூரம் இறங்கி தான் திருப்பி ஏற முடியுமே ஒழி அப்படியே ஏறிட முடியாது. கேப் டவுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அது வந்து அதுக்கு முன்னே கேப் டவுன் ஆகி திருப்பி மறுபடியும் லிட்டில் பிட் மேலே ஏறிச்சுன்னா மறுபடியும் திருப்பி செல்லிங் நடக்கும். பட் ஆனால் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அது போய் பொசிஷன் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி இறங்க ஆரம்பிக்கும். பட் கேப் அப்பில் வந்து கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் ஹாஃப் அன் அவர்லேயே வந்து உங்களுக்கு அந்த செல்லிங் ஆரம்பிச்சிடும் வந்துட்டு. ஸோ ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை நீங்கள் மாற்றணும்னா அந்த எண்டிங் அதாவது செகண்ட் ஹாஃபில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பையிங்கை கொண்டாந்து அது ஃபுல்லாகவே எண்டு வரைக்கும் பையிங்கில் கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட் டே அப்படியே கேப் அப் ஆகி இல்லை பையிங் ஆகி அப்படி தான் வந்து அந்த ட்ரெண்டை மாற்ற முடியும். இப்படி இருக்க அந்த செல்லிங் மார்க்கெட்டை வந்து அப்படியே மறுநாள் கேப் அப் ஆகி அப்படியே ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதான் அப்படியே ஆனாலுமே உங்களுக்கு அந்த செல்லிங் நடந்து தான் திருப்பி ஏற முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து எங்கே ஓப்பன் ஆனாலும் அந்த செல்லிங் நடக்கும். பட் கேப் டவுன் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் மேலே ஏற பார்க்கும், மேலே ஏற பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் ஆனால் கண்டிப்பாக செல்லிங் நடக்கும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த செகண்ட் ஹாஃபில் இழுக்கலாம். இப்போ இது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், ஸோ சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி அப்படியே கூட திருப்பி மறுபடியும் ஏற்றலாம். பட் எதுவாக இருந்தாலும் அந்த ஓரளவு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வந்து டைரெக்ஷனை திருப்ப முடியும் மார்க்கெட்டில் வந்து. ஸோ இதுதான் இப்பொழுதைய சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த 900 அண்ட் தென் 36,000க்கு மேலே போகாத வரைக்கும் லாங் பற்றி யோசிக்காதீங்க, ஷார்ட்டுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து போய்க்கோங்க. ஏன்னா இந்த லெவலை உடைச்சா தான் ஒரிஜினல் திருப்பி வரும். ஸோ இமீடியட் டே ட்ரேடர் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை, 930 பக்கத்துலேயே உங்களுக்கு கீழே கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேயே ஷார்ட் போகலாம். அட்லீஸ்ட் வந்து இந்த 600 ஜோன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேஜர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஏன்னா இதிலேயே பார்த்துட்டோம் நம்ம ஐசிஐசிஐ பேங்க் தான் வந்து மேஜர். ஏன்னா ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் ஹெவி செல்லிங் நடந்தது இதில். ஸோ இது கொஞ்சம் ஹெவி வெயிட்டேஜ். அண்ட் தென் ஈவன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி கொஞ்சம் நிறுத்த பார்த்துச்சு காலையிலேருந்து கொஞ்சம் ஓரளவு. பேங்க் நிஃப்டிக்கும் சரி நிஃப்டிக்கு ரிலையன்ஸ் கூட சப்போர்ட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். பட் அதுவுமே செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஹோல்ட் பண்ண முடியலை. ஸோ இது லாஸ்ட்டு 3 டேஸாக இதுவும் செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே அதை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லெவல் ஹோல்ட் பண்ணலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே 1480 வரைக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்குலாம் போச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில் இன்னொரு 1000 பாயிண்ட் வந்து ஃபால் வந்து அசால்ட்டாக நடக்கும் வந்துட்டு. இப்போ ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. பட் அதுவுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலலாம் இங்கே கிளியராக ஹோல்டிங்கில் தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் விட்டுருச்சு. அண்ட் தென் ஓவராலாக வீக்லியில் இன்னமும் அந்த 385 ஸ்ட்ராங் பேஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த 408 அதை வந்து நம்ம உடச்சிட்டோம் இன்றைக்கி. 400 மைனர் சப்போர்ட் எடுத்து நிற்கிது. பார்ப்போம் இந்த 385 உடச்சதுன்னா பார்த்துக்கோங்க இந்த கேப் வந்து அது கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். இது கீழே வந்துருச்சு அப்படின்னா வேறு எங்கேயும் ஸ்டாப் கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே 360 தான் போய் நிற்கும். அப்போ இதெல்லாம் ஜாயின் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் இது வந்து 385 உடைக்குது, இது வந்து இந்த செல்லிங்கில் நடக்குது ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கும்போது கொஞ்சம் செல்லிங் வந்து ஸ்டீப்பாக நடக்கும். பட் ஆனால் அதை இமீடியட்டாக நடக்க விட மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு இங்கேயே பார்த்திங்கன்னா ஓரளவு தெரியும் அந்த சப்போர்ட் எடுத்து இழுக்குது. இதை ஓரளவு இறங்க விடாமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நிறையவே நடக்கும் வந்து மார்க்கெட்டில். பார்ப்போம் ஆக்சிஸ் பேங்க் அதுவுமே இன்றைக்கி இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டீப்பஸ்ட்டு ஃபால் ஆக்சிஸ் பேங்க் தான். அதுவும் இந்த பர்டிகுலர் இந்த இது அப்படியே பார்த்திங்கன்னா நிஃப்டியோட பேட்டர்ன் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ நல்ல ஸ்டீப் ஃபால். ஏன்னா இந்த லாஸ்ட் 2 டேஸாக நம்ம திருப்பி திருப்பி இதே தான் சொல்லிக்கிட்டே இருந்தோம், இந்த லெவல் 765 ஜோன். ஸோ 3 நாளாக ஹோல்ட் பண்ணிச்சு பட் இன்றைக்கி முடியலை, அந்த லெவலை உடச்சிது. அதுக்கப்புறம் ஸ்டீப்பஸ்ட்டு ஃபால். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா இந்த 720 தான் இருக்குது.
பார்ப்போம். அதுவும் உடச்சதுன்னா ஸ்ட்ரைட்டாகவே 680 தான். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து அந்த நான் சொன்ன அந்த ஹெவி செல்லிங் எல்லா ஸ்டாக்ஸ்லையும் நடக்கும்போது இது, ஏன்னா ஓரளவு ரொம்ப ரேலி ஆயிடுச்சு இந்த ரீசெண்ட் டைமில். அண்ட் தென் சம் கேப் எல்லா ஸ்டாக்குமே விட்டு வச்சுருக்கு, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபில் பண்ண போகும்போது ஒரு ஃபால், கண்டிப்பாக ஒரு ஸ்டீப்பஸ்ட் ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். கொட்டாக் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிச்சு, காலையிலேருந்து பாசிட்டிவாக தான் இருந்தது கொட்டாக் மட்டும்தான் கொஞ்சம் பேங்கிங்கில், பட் அதுவும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் விட்டுருச்சு. ஸோ இதுக்குமே பார்த்து எல்லாமே பாருங்கள் இந்த சப்போர்ட் லெவலில் தான் நிற்கிது. இந்த 1930 ஜோன் இதை உடச்சது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து இந்த 1860 தான் அடுத்து, வேறு எங்கேயும் இதுக்கு மேஜர் சப்போர்ட் இல்லை. இது ஒரு சப்போர்ட் இருக்குது இங்கே 1900 கிட்ட. ஸோ இதுக்கு ஓரளவு சப்போர்ட் நிறையா இருக்குது, ஏன்னா அது ரொம்ப அக்ரெசிவாகவும் ஏறலை, அங்கங்கே ஒரு லெவல் க்ரியேட் பண்ணி தான் ஏறியிருக்கு. ஸோ 1900 அதுக்கப்புறம் 1880 அண்ட் தென் 1860 1840. ஸோ எவ்ரி 20 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ மற்ற பேங்க் கம்பேர் பண்ணும்போது கொட்டாக் கொஞ்சம் ஓகே, அக்ரெசிவ் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இண்டஸின் பேங்க் ஆச்சரியமாக எல்லாம் ஏறும்போதெல்லாம் இறங்கும், இன்றைக்கி மட்டும் ரிவர்சல் பேட்டர்ன் போட்டிருக்கு. பார்ப்போம் இவன் இந்த 1080 உடைக்கணும், அப்படி இல்லாத வரைக்கும் கஷ்டம்தான். இந்த 1020 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜோன்லேயே தான் இருக்குது, இந்த 80 இந்த 20 ஜோன் இதுக்குள்ளேயே தான் ஒரு 1 வீக்காக சுற்றிகிட்ருக்கு, எதையாவது ஒன்று டெசிசிவாக உடைக்கட்டும். ஓகே, ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் ரொம்ப ஹெவி வாலட்டைல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது, ஏன்னா பேட்டர்ன் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு பயங்கர டக் ஆஃப் வார் இருக்கும், ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபைனலாக ஏதோ ஒரு டைரெக்ஷன் எடுக்கும்போது நம்ம பொறுமையாக போய்க்கலாம். நார்மல் ட்ரேடர்ஸ் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்டாப் லாஸோ இல்லை உங்களோட லெவல்ஸ் வச்சு எப்போ வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. தேங்க்யூ.